800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சைனாக்காரன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நம்ப முடியுதா பாருங்க. அதாவது மரக்குழாய் ஒன்று எடுத்துட்டான், அதில் வந்து வெடி மருந்தை வந்து நிரப்பி அதை தான் ராக்கெட்டுன்னு சொல்கிறான். ஒன்றுமில்ல, நம்ம வந்து இப்போ கோயில் விசேஷத்தெலாம் பார்த்துருப்பீங்க, அப்படி ராக்கெட் அப்படி பிடிச்சி மேலே விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் சரியா. அந்த மரக்குழாயில் அவன் வெடி மருந்தை நிரப்பின ராக்கெட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டால் தீ அம்புகள்னு சொல்லுவாங்க, ஃபயர் ஆரோஸ்ன்னு அதை சொல்கிறோம். இது கிபி அதாவது 1232 எடுத்துக்கிட்டிங்கன்னா மங்கோலியர்களுடைய இராணுவ வீரர்களை வந்து எதிர்த்து போரிடுவதற்காக சீனாக்காரன் இந்த தீ அம்புகள் ஃபயர் ஆரோஸை பயன்படுத்தியிருக்கான். இப்போ 1232 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இல்டுமிஷ் டெல்லி சுல்தானாக இருக்கிறாரு. அப்போ கூட அவருக்கு சமகாலத்தவர் மங்கோலியர் யாருன்னு கேட்டால் செங்கிஸ்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்தியாவுக்கும் தொல்லை கொடுத்துருக்கான், சீனாக்காரனுக்கும் அவன் வந்து தொல்லை கொடுத்துருக்கான். அப்போ இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இது எல்லாமே சைனாக்காரங்கிட்ட இருந்து தான் இந்த ராக்கெட் எப்படி செய்கிறதுங்கிற வித்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க, கற்றுக்கிட்டாங்க. அப்புறமா இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் போர்க்கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. அப்பவும் சரி இப்பவும் சரி ராக்கெட்டு போர்க்கருவி தான். இந்தியாவினுடைய மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகள் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து போலார் சேட்டிலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து ஜியோசிங்க்ரனஸ் சேட்டிலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்னு நம்ம அதை சொல்லுவோம். இப்போ போலார் என்றால் என்ன, துருவ பகுதி, அதாவது துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம்னு நம்ம அதை சொல்கிறோம். இன்னொரு ராக்கெட் பார்த்தீங்கன்னா புவி நிலை துணைக்கோள் செலுத்து வாகனம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்தியாவும் சோவியத் ரஷ்யாவும் இணைஞ்சு ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தை நடத்துனாங்க. இது எப்போ 1984 நம்ம சொல்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து ஒருத்தர் விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்படுறாரு. அவர் யாருன்னு கேட்டால் இவர் தான் இந்த ராகேஷ் சர்மான்னு நம்ம சொல்றோம். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த ராகேஷ் சர்மான்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் ராகேஷ் சர்மா. அவரை தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா சார்பா விண்வெளிக்கு செல்ல அனுப்புறாங்க. அவர் இந்த பெருமையை வாங்கினது எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் அப்படிங்கிறவர் பஞ்சாபை சேர்ந்தவர் ராகேஷ் சர்மா. இந்த பேரை எப்போ வாங்குறாரு, 1984 April 2 இவர் இந்த பெயரை பெற்றார். உலகத்திலே ஒரு சிறிய சேட்டிலைட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. அப்போ உலகத்திலே எடுத்துக்கிட்டா மிகச்சிறிய சேட்டிலைட்டை வந்து நம்மால் தான், நம்ம இந்தியாக்காரர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் அவர் குறிப்பா கரூர் இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டில், அவர் தாங்க. அவர் பேர் வந்து ரிபாத் ஷாருக்னு பேர், ஷாருக்கான் இல்லை ரிபாத் ஷாருக் அப்படின்னு சொல்லணும். இவர் எப்படி பேர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த சேட்டிலைட்டுக்கு அப்துல் கலாம் நினைவாக கலாம் சாட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனுடைய வெயிட் என்ன தெரியுமா, வெறும் 64 கிராம் தான், இவ்வளோதான். அதனால தான் அதை வந்து உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள்னு நம்ம அதை சொல்கிறோம். அப்போ அவருக்கு வயது என்ன ரிபாத் ஷாருக்குன்னு கேட்கும்போது 18 வயசு, பள்ளி மாணவர் அவர். அவருடைய தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அந்த கலாம் சேட்டிலைட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. இதை பாருங்க, இவங்க உருவாக்கியிருக்காங்க கலாம் சேட்டிலைட்டை. அதை யார் தெரியுமா வந்து விண்வெளிக்கு ஆய்வு செய்ய அனுப்புனது, நாசா அனுப்பியிருக்கிறாங்க. 2017 June 22 நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் அந்த கலாம் சேட்டை அனுப்பி வச்சிருக்கு. இந்த கலாம் சேட்டை கண்டுபிடிச்சது நம்ம கரூர்காரரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியா இதுக்கான ஸ்டெப் எடுத்ததோ இல்லையோ, நாசா என்ன பண்ணிட்டான், குயிக்காக அதுக்கான ஸ்டெப் எடுத்து அதை விண்வெளிக்கு அனுப்பிட்டான். சாமி அண்ணாதுரை இவர் தான் இளைய கலாம்னு சொல்கிறோமுங்க. அவர் வந்து கோயம்புத்தூர்காரருங்க. கோயம்புத்தூரில் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள கோதவாடிங்கிற கிராமத்தில் தாங்க மயில்சாமி அண்ணாதுரை பிறந்திருக்காருங்க. குறிப்பாக 1958 July 2 அவருடைய பிறந்த நாள் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா October 15 பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். July 2 வந்து மயில்சாமி அண்ணாதுரையுடைய பிறந்த நாள் தெரிஞ்சுக்கிடுங்க. அதுபோல் இளங்கலை பட்டத்தை எங்கே வாங்கியிருக்கிறாரு, கோயம்புத்தூரில் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அடுத்ததாக முதுகலை பட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா PSG காலேஜ் இருக்குல்ல, அங்கே தான் வந்து முதுகலை பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு மட்டும் வருஷம் கொடுத்துருக்காங்க 1982. அந்த முதுகலை பட்டம் வாங்கின அதே வருடம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் போயிட்டு இவர் ஆய்வாளராக பணியிருக்கிறார். மயில்சாமி அண்ணாதுரைக்கு அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் பிரான்ச்சுங்க முனைவர் பட்டத்தை கொடுத்துருக்குது. அதே சமயம் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தினுடைய வல்லுநர் மயில்சாமி அண்ணாதுரைன்னு சொல்லலாம். ஏன்னா செயற்கைக்கோளை குறிப்பாக சொல்லணும், அதுவும் சந்திராயனுக்கு வந்து அனுப்புகிற அந்த செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, இது மிக முக்கியமானது. அதை வந்து குறைந்த செலவில் வந்து வடிவமைச்சு அனுப்பியிருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. சந்திராயன் ஒன்றினுடைய திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்டால் மயில்சாமி அண்ணாதுரை அண்ணா தான். சூரியனிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 4வதாக இருக்க கோள் தான் செவ்வாய்க்கோள் நமக்கு தெரியும். பூ வே பூ சுடவா அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன், அது கூட ஷார்ட்கட்டு. அடுத்தது
சூரிய குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறிய கோள் எது புதன் நம்ம சொல்லுவோம். அடுத்த ரெண்டாவது சிறிய கோள் எதுன்னு கேட்டாக்க செவ்வாய்ன்னு நம்ம அதை சொல்றோம். அதே சமயம் செவ்வாய்க்கு வந்து ரெண்டே ரெண்டு துணைக்கோள் தான் இருக்குன்றது முக்கியம். ஏன்னா பூமிக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள் சந்திரன் சொல்ற மாதிரி, செவ்வாய்க்கு வந்து மேழ்வாய் கீழ்வாய்ன்னு சொல்ற மாதிரி அந்த செவ்வாய்க்கு ரெண்டே ரெண்டு துணைக்கோள் தான் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, செவ்வாய் ஏன் வந்து சிகப்பா இருக்குது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த வளிமண்டலம் இருக்குல்ல, செவ்வாயினுடைய வளிமண்டலத்தில் உள்ள தூசுக்கள் தான் அதுக்கு வந்து சிவப்பு நிறத்தை தருகிறது. அந்த சிவப்பு நிறம் காரணம் என்னன்னு கேட்டால் அதனுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு வந்து இருக்கு. ஏன்னா இப்போ இரும்புங்கிறது ரத்தத்திலேயே இருக்கு, அப்போ அதையும் நம்ம என்ன சொல்கிறோம், சிகப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். அதே சமயம் செம்மண் வந்து சிவப்பாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ஆக்சைடு காரணம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இரும்பு ஆக்சைடுங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறம் கொண்டது தெரியும். இப்போ செவ்வாய் வந்து தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னா 24 மணி நேரம் 37 நிமிடங்கள் வந்து அது எடுத்துக்குது. இதுவே சூரியனை சுத்தி வா அப்படின்னு செவ்வாயை சொன்னீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து 687 நாள் எடுத்துக்கும் சூரியனை சுத்தி வர்றதுக்கு. செவ்வாயினுடைய சுற்றுக்காலமும் சரி காலநிலையும் சரி அப்படியே பூமி மாதிரி இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செவ்வாயில வசிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம், செவ்வாய்க்கோளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மங்கள்யானம் வந்து 2013 அனுப்புகிறோம்னு தெரியும் இல்லையா? 2013 நவம்பர் 5 வந்து அனுப்பியிருக்கோன்றது மிக முக்கியமான செய்தி. அப்போ செவ்வாய்க்கோளுக்கு வந்து நம்ம 4வது நாடாக தான் நம்ம இருக்கிறோம். இந்தியா வந்து 4வது நாடு தான் அந்த செவ்வாய்க்கு அனுப்புனதில், விண்வெளி அனுப்புனதில், சரியா? சேட்டலைட் அனுப்பி அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, செவ்வாயை இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய காலநிலை, புவியியல் நிலை, செவ்வாயினுடைய மேற்பரப்பு குறித்து எல்லாமே ஆளில்லாத விமானங்கள், விண்கலங்களை அனுப்பி தான் நம்ம இப்போ அதை எல்லாத்தையும் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு அப்படிங்கிற பெருமை யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் இந்தியாவுக்கு தான் இருக்குது. அப்போ இதிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சைனாக்காரன் இங்கே இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ உலகத்திலே என்ன நம்ம ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் செவ்வாய்க்கு அப்படின்னு கேட்டால், உலகிலேயே இந்த சாதனையை தன் முதல் முயற்சியிலேயே நிகழ்த்திய நாடு எது, முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கோளை அடைந்த நாடு எதுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதமாக இருக்குது இந்த இடத்துல நம்ம இந்தியா தான் சொல்கிறதுல, சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா முதல் முயற்சியிலே இதை அட்டன் பண்ணிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 4வது நாடாக தான் நம்ம செவ்வாய்க்கு போயிருக்கோன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா சோவியத் ரஷ்யா, 2வதா NASA, 3வதா ஐரோப்பிய விண்வெளி முகமைன்னு நம்ம சொல்கிறோம். இத்தனை இது அனுப்பியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டு தான் அப்புறமா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா மட்டும் செவ்வாய்க்கோளுக்கு விண்வெளிக்கலனை அனுப்பி ஃபர்ஸ்ட் முயற்சியிலே வந்து ஜெயிச்சிச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது. கைலாச வடிவ சிவன், சிவன் சொல்லும் போதே கைலாசம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ சிவன் இங்கே பாருங்க, சிவன் வந்து எங்கே, கன்னியாகுமரி மாவட்டத்தில், குறிப்பாக சரக்கல் விலைன்னு நம்ம அதை சொல்லணும். சிவன் சரக்கு நாம வச்சுக்கோங்க. ஏன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கத்தில் கோதவாடி அப்படிங்கிறது யாருக்கு, மயில்சாமி அண்ணாதுரைக்கு நம்ம சொல்லியிருக்கோம்ல. அப்படி பார்க்கும்போது இங்கே சிவனுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சரக்கல் விலைங்கிறது இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து சரக்கல் விலைங்கிற சிற்றூரில் தான் சிவன் பிறந்திருக்கிறாரு. இவர் வானூர்த்தி பொறியியலில் தான் சிவன் வந்து விரும்பி படிச்சிருக்காரு. வானத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வானூர்த்தி பொறியியலில் தான் இளங்கலை படிப்பை வந்து எங்கே படிச்சிருக்காருன்னா மெட்ராஸ் அந்த சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் படிச்சிருக்காரு. இது 1980 இளங்கலை பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு. அதே சமயம் 1982 முதுகலை பட்டம் வாங்குறாரு அந்த வானூர்த்தி பொறியியல்லையே. இது எங்கே போய் படிச்சிருக்காருன்னா பெங்களூரில் போயிட்டு அவர் படிச்சிருக்கிறாரு. பெங்களூரில் முதுகலை பட்டத்தை 1982 வாங்கிறாரு சிவன். அதே சமயம் அந்த இந்திய அறிவியல் நிறுவனத்தில் இருந்து பெற்ற பிறகு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் போயிட்டு இஸ்ரோவில் அவர் பணியில் சேர்றாரு. 1982 இஸ்ரோவில் சேர்றாரு. சரி, 80 இளங்கலை, 82 முதுகலை வாங்கிட்டாரு. ஆனால் இங்கே முனைவர் பட்டம் மட்டும் மும்பையில் போய் படித்து வாங்குறாரு, மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு பார்த்தீங்களா, 2006 தான் முனைவர் பட்டத்தை வாங்குறாருங்கிறது. சிவன் வாங்குறாரு முனைவர் பட்டம் ரொம்ப லேட்டாக வாங்குறாரு. இப்போ இந்த சிவன் பார்த்தீங்கன்னா 2018 ஜனவரி 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோவினுடைய தலைவராக நியமிப்பாங்க. அதாவது இஸ்ரோவினுடைய 9வது தலைவராக சிவன் நியமிக்கப்பட்டார். 2018 ஜனவரி 10 அந்த தேதி வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அடுத்ததான் இப்போ 9வது தலைவர் சிவன், இப்போ வந்து 10வது தலைவரே வந்துட்டாங்க. 10வது தலைவர் பேர் வந்து சோம்நாத்னு நம்ம சொல்கிறோம். இவர் வந்து சோம்நாத் பார்த்தீங்கன்னா இவர் கேரளாக்காரருங்க, அதை தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா 9வது தலைவரா இருந்த சிவன் வந்து தமிழ்நாடு நமக்கு நல்லா தெரியுது. இவர் 10வது வர கேரளா சோம்நாத் அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து 2022 ஜனவரியில பக்கமா இவர் 10வது தலைவரா பொறுப்பேற்றிருப்பாரு இஸ்ரோவில். சிவன் வந்து ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? சிவனை தான் நம்ம ராக்கெட் மனிதர்னு நம்ம சொல்றோம். ஏன்னா கிரையோஜெனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயந்திரத்தை வந்து தொழில்நுட்பத்துல மிகவும் முக்கியமான அதனுடைய மேம்பாட்டுக்கு பங்களிப்பு கொடுத்தது சிவன் தான். அதனாலதான் வந்து சிவனை வந்து நம்ம ராக்கெட் மனிதர்னு சொல்லி சொல்றோம். அதே சமயம் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டா, ஒரே நேரத்துல 104 சேட்டிலைட்டையும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வந்து செலுத்திருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கும் திறமை யாருடைய காரணம் அப்படின்னு கேட்டா சிவனுடைய திறமை தான் இந்த இடத்துல சான்றாக இருக்கு. பூமியினுடைய ஒரே துணைக்கோள் எதுன்னு கேட்டா சந்திரன், அதை தான் நிலவுன்னு நம்ம சொல்றோம். இப்ப பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொலைவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 384,400 கிலோமீட்டர்ல தான் சொன்னோம். 384,400 கிலோமீட்டர்ல தான் நீங்க அதை சொல்லணும் தொலைவை. சரி இருக்கட்டும். அடுத்தது சந்திரனுடைய விட்டம் என்ன, நிலாவினுடைய விட்டம் என்னன்னு கேட்கும்போது 3,474 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது சந்திரன் சொல்லி சொல்றோம். இப்ப சந்திரன் நிலவு வந்து தானாகவே வந்து ஒளிருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்புறம் எப்படிதான் ஒளிருது அப்படின்னு கேட்டா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்களை எடுத்து கொண்டு அது எதிரொலிக்கிறது அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். இப்போ சந்திரன் இருக்கு, அந்த நிலா இருக்குன்னா தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள், ஒரு 28 நாள் எடுத்துக்குது அப்படின்னா. அதே சமயம் சந்திரன் என்ன பண்ணுது, பூமி தானே சுத்தி வரணும், ஏன்னா பூமியினுடைய துணைக்கோள் தானே சந்திரன். அப்ப பூமியை சுத்தி வர்றதுக்கும் பாத்தீங்கன்னாக்க அதே 28 நாள் தான் என்ன பண்ணுது அது எடுத்துக்குது. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்க சமமாக இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளால சந்திரனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், மறுபகுதியை பார்க்க முடியாது. ஒரு பக்கம் மட்டும்தானே பார்த்தீங்க சந்திரனுக்கு, இன்னொரு பக்கம் பார்க்க முடியாது. கல்பனா சாவ்லா இவங்களை பத்தி பாக்குறோம். இவங்க கல்பனா சாவ்லா வந்து விண்வெளியில பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையை எடுத்துக்கோங்க, பூமியை சுத்தி வரக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில எவ்வளோ மில்லியன் மைல்கள், எவ்வளவு சொல்லியிருக்கான் மீ மீ, இங்க பாருங்க மில்லியன் மைல்கள் வந்து பயணம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருது. எவ்வளோன்னு கேட்கும்போது 10.4 மில்லியன் மைல்கள் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க பூமியின் சுற்றுவட்ட பாதையில. இவங்க எவ்வளோ நாள் வந்து தங்கியிருந்தாங்க அந்த விண்வெளியில அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாக்க, கிட்டத்தட்ட இங்க பாருங்க 372 மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. கல்பனா சாவ்லா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இவங்க 82ல வந்து இளங்கலை படிப்பு வானூர்த்தி பொறியியல்ல படிச்சிருக்கிறாங்க, 84ல முதுகலை வானூர்த்தி பொறியியல் படிச்சிருக்காங்க, 82 இளங்கலை வந்து பஞ்சாப் பொறியியல்ல இந்தியாவிலே படிச்சிருக்காங்க. அப்ப முதுகலைக்கு மட்டும் அமெரிக்கா டெக்சாஸ் பல்கலைக்கழகத்துல போயிட்டு படிச்சிருக்காங்க. அடுத்தது 88ல வந்து இவங்க முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அது எங்கன்னு கேட்டா கொலரடோ பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டமும் கல்பனா சாவ்லா வாங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. கல்பனா சாவ்லா இவங்க வந்து ஹரியானான்னு தான் சொல்லி கொடுத்துருக்குது எல்லா விஷயத்திலயும், ஆனா இங்க பஞ்சாப்னு புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹரியானாவில தான் இந்த கர்னல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் இவங்க பிறந்திருக்காங்க. 1962 கல்பனா சாவ்லா பிறந்திருக்காங்க. அவங்களுடைய பிறந்தநாள் என்னைக்கு சார் கல்பனா சாவ்லா? மார்ச் 17 தான் வந்து கல்பனா சாவ்லாவுடைய பிறந்த நாள். அதே சமயம் இங்கே பாருங்க 1988 தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொலராடோ அப்படிங்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த வருடம் தான் முனைவர் பட்டம் அந்த வருடம் தான் NASA யூஎஸ்ஏவில் இருக்கிற அந்த நாசாவில் இணைகிறாங்க. அடுத்தது 1997 முக்கியமான சம்பவம், இதுதான் இவங்களுடைய உயிர் போகிறதுக்கே முக்கியமான சம்பவம்னு சொல்லலாம். 1997 கல்பனா சாவ்லா ஒரு விண்வெளி திட்டத்தில் வந்து பணிபுரிய தேர்வு செய்யப்படுறாங்க 97. இது என்னன்னு கேட்டால் அதுதான் கொலம்பியா விண்வெளி திட்டம்னு பேர், அதில் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. இதன் மூலமாக விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற பெருமையை கல்பனா சாவ்லாவுக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா இந்தியா சார்பாக அந்த விண்வெளிக்கு போனாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது கூட 1984 அவர் போனாருன்னு நம்ம சொல்லியிருப்போம். அது 84. இந்த அம்மா வந்து 1997 வந்து கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு போயிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இவரது கொலம்பியா விண்வெளி திட்டம் இருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெண்டாவதாக வந்து ஒரு கொலம்பியா விண்வெளி திட்ட பயணம் ஒன்று போனாங்க. அப்போ தான் வந்து விண்வெளி ஓடம் உடஞ்சி அதுக்கப்புறம் கல்பனா சாவ்லா அம்மா
இறந்துட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் இவங்க வந்து செப்டம்பர் 19, 1965 அமெரிக்காவில் பிறந்தவங்க. சுனிதா வில்லியம்ஸ் இதை தெரிஞ்சுக்கணும். இந்த அமெரிக்க பெண்மணி சுனிதா வில்லியம்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 1998 ஆகஸ்ட் மாதம்தான் விண்வெளி வீரராக தனது பணியை தொடங்குறாங்க. ஆனால் இந்தியாவை சேர்ந்த கல்பனா சாவ்லா 1997 விண்வெளி பயணத்தை தொட்டுட்டாங்க. அடுத்த வருடம்தான் இவங்க சுனிதா வில்லியம்ஸ் 1998 தான் விண்வெளி வீரராக தனது பணியை தொடங்கினாங்க. இப்போ பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு இவங்க 2 முறை வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் 1 முறை, சுனிதா வில்லியம்ஸ் 2வது முறைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அதை நம்ம வந்து விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற பெருமை சுனிதா வில்லியம்ஸுக்கே சேருகிறது. சுனிதா வில்லியம்ஸ் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை 2012 வந்து அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. சரி, இந்த நீண்ட தூரம் நடந்தாங்கல்ல, அது ஒரே பயணத்தில் நடந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கிடையாது. இப்போ பாருங்க, மொத்தமாக 50 மணி நேரம் 40 நிமிடம் இங்க நடந்திருக்காங்கன்றது தெரியுது. அதில் 7 விண்வெளி பயணத்தில் எடுத்துக்கொண்டாங்க. இவ்வளோ விஷயத்தை அச்சீவ் பண்ண 7 விண்வெளி பயணம் போய் தான் இந்த 50 மணி நேரமும் 40 நிமிடமும் நடந்ததா சொல்லப்படுது. நாசாவினுடைய அடுத்த திட்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் செவ்வாய்க்கு மனிதர்களை வந்து அனுப்பலை, இப்போ செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்புகிறாங்கன்னு சொல்லி நாசா சொல்லியிருக்கு. அதில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் இடம் பெறுறாங்களாம். இப்போ கொலம்பியா திட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா 2வதா கொலம்பியா திட்டத்தில் கல்பனா சாவ்லா வந்து என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி ரிட்டர்ன் வரவே இல்லை, இறந்து போயிட்டாங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. அப்படி பார்க்கும்போது இப்போ நாசாவுடைய செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் இந்த சுனிதா வில்லியம்ஸை அனுப்புகிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நாசா NASA சொல்கிறோம். அந்த நாசா எங்கே இருக்குது, அமெரிக்கான்னு நல்லாவே தெரியுது. அதில் குறிப்பாக வாஷிங்டன் அப்படிங்கிற நகரத்தில் தான் இது வந்து விண்வெளி ஆய்வு நிறுவனம் இயங்கி வருது. இப்போ இஸ்ரோன்னு சொல்லும்போது பெங்களூருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நாசான்னு சொல்லும்போது அமெரிக்காவில் வாஷிங்டன்னு நம்ம சொல்லணுமா இல்லையா. சரி, இந்த நாசா எப்போது வந்து தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் 1958 தொடங்கியிருக்காங்க. அக்டோபர் 1 தான் வந்து தொடங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நாசா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 10 மையங்களை வந்து அமைச்சிருக்குது. அமைச்சு அதனுடைய பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறது நாசா. இது வந்து பல்வேறு நாடுகள் கூட்டாக இணைஞ்சு ஒரு விண்வெளி ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனம், விண்வெளி நிறுவனம் தான் நாசாங்கிறது. இப்போ நம்ம இஸ்ரோ நிறுவனம் என்ன பண்ணுது, சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 நிலாவுக்கு அனுப்புகிற மாதிரி இந்த அமெரிக்கா நாசா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போலோ 1, அப்போலோ 2 இந்த மாதிரி மொத்தமாக அப்போலோவே வந்து 17 விண்வெளி திட்டத்தை நிறுவியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்க்கும்போது இதில் அப்போலோ இந்த 8 அதே சமயம் அப்போலோ 11 இதை மட்டும்தான் வந்து இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அதில் வந்து மனிதர்கள் போயிருக்காங்க. இப்போ அப்போலோ 8 தான் வந்து முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போலோ 8 தான் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் என்று நாசா அறிவிக்குது. ஏன்னா அந்த அப்போலோ 8 நிலவுக்கு அனுப்புனாங்க மனிதர்கள்னு தெரியுது, ஆனால் நிலாவில் இறங்கினாங்களான்னு கேட்கும்போது இறங்கலை. வேறு என்ன தான் சார் நடந்தது அப்படின்னா, விண்கலம் போய் நிலாவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா பூமிக்கு மீண்டும் வந்துடுச்சு, அதுக்கு எதுக்கு அவங்கள அனுப்புனாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி தோணுமே. சரி, அடுத்ததாக அப்போலோ 11 பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த அப்போலோ 8 சொல்லியாச்சு, இப்போ அப்போலோ 11 என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து மனிதர்களை வந்து நிலாவில் தரையிறக்க செய்தது எதுன்னு கேட்டால் அப்போலோ 11 தான். இந்த அப்போலோ 11 எப்போ சார் தரையிறங்குச்சுன்னு கேட்டாக்கா 1969 இந்த இடத்துல 6, 9 அதாவது 11 போட்டுக்கோங்க. இப்படி 1 திருப்பி போட்டாலும் 1, அந்த மாதிரி இங்கே வந்து 6, இதை அப்படியே திருப்பி போட்டால் 9 ஞாபகம். 69 ஜூலை 20 வந்து நிலாவில் தரையிறக்கிறது இருக்குது அந்த அப்போலோ 11 நம்ம சொல்கிறோம். இதில் மொத்தமாக 3 போயிருக்காங்க அப்போலோ 11. அதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் தான் முதல்ல வந்து நிலாவின் மேற்பரப்பில் காலடி எடுத்து வச்சாருன்னு சொல்லி சொல்கிறோம். சந்திரனில் தர இறங்கிய அப்போலோ 8வதுன்னு கேட்கும்போது இந்த தான் சொல்லியாச்சு, அப்போலோ 11 சொல்லி சொல்கிறோம். அந்த 11 பார்த்தீங்கன்னா அந்த விண்கலத்தில் போன 3 மிக முக்கியமானவங்க. அதில் வந்து நிலாவில் தரங்கி இறங்கினது முதல்ல யாருன்னு கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியும். அடுத்தது 2வதாக எடுத்துட்டிங்கன்னா எட்வின் ஆல்ட்ரின் நம்ம சொல்லுவோம், அதுதான் எட்வின் புஷ் ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வதாக வராரு மைக்கேல்
காலின்ஸ் மூன்றாவதா சொல்லப்படுது. இந்த மூணு பேர் தான் நிலாவுக்கு சென்றாங்க, அப்போலோ 11 விண்கலத்துல சென்றாங்க, நாசா தான் அனுப்பி வச்சிருக்காங்க.